ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் 30 நாளில் பெண்களுக்கு தரமான ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ச்சி அடைக்கான ஒரு 5 இயற்கையான வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த கருமுட்டை தரமானதானதோ ஆரோக்கியமானதோ இருக்கணும் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆரோக்கியமான கருமுட்டையில் தான் ஆரோக்கியமான விந்தணு வந்து சேரும். அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகி குழந்தையாக உருவாகும். தரமான கருமுட்டையாக இல்லை அப்படின்னா அது வெடித்து நமக்கு பீரியட்ஸாக வந்துடும். ஸோ இதுக்காக தான் ஆரோக்கியமான தரமான கருமுட்டை வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸுமே வந்துட்டு எல்லா ப்ரெக்னென்சிக்கான எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் ஓகே, எல்லா ஹார்மோன் ரிப்போர்ட்ஸும் ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் நிற்கவே நிற்காது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கருமுட்டை வந்துட்டு ஆரோக்கியமானதாக இருக்காது. அவங்களுக்கு பீரியட்ஸ் கூட ரெகுலராக தான் நடக்கும், பட் அவங்களுக்கு கரு வந்துட்டு தங்காது. அவங்களுக்கான ஒரு 5 இயற்கையான வழிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட தேங்க்ஸை சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் யோர் பிளட் ஃப்ளோ. அதாவது நம்மளோட 2 பக்கம் ஓவரீஸ்க்கும் நல்ல பிளட் ஃப்ளோ கிடைக்கும்போது, அதாவது ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ளோ கிடைக்கும்போது, கரு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமானதாக வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரோக்கியமான கருமுட்டை வெளியே வரும்போது ஆரோக்கியமான நேச்சுரலான வழியில் நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ளோ என்னோட ஓவரீஸ்க்கு வரணும் அப்படின்னா, என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக விமென்க்கு தேவையான 12 to 14 grams இருக்கணும். அப்படி ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கும்போது நம்மளோட ஓவரீஸ்க்கு கரெக்டான லெவலில் ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ளோ கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நமக்கு தரமான கரு உருவாகும். ஸோ ஹீமோக்ளோபின் நிறையா இருக்கிற அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை நம்ம எடுக்கும்போது நம்மளோட பாடியில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு ஜாஸ்தியாகும். நம்ம அயன்னு நினச்சி சாப்பிட்ற நிறைய விஷயங்களில் அயன் இல்லை. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்க, தயவுசெய்து அதை போய் பாருங்கள். அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம பேரிச்சம்பழம், அத்திப்பழம், அதிலெல்லாம் நிறைய டேட்ஸ் இருக்குது. அனிமிக்காக இருக்கும்னு நினச்சதுமே நம்ம அதெல்லாம் தான் சாப்பிடுவோம். அதிலெல்லாம் நிறைய அயன் கண்டென்ட் இல்லை, ரொம்பவும் குறைவான அயன் கண்டென்ட் தான் இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான விஷயம் போட்டிருக்கோம். தயவு செய்து எல்லோரும் அந்த பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். அப்போ தான் அதில் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது புரியும். ஸோ அயன் ரிச்சான நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல ஒரு கரு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் அண்ட் யோகாஸ் கூட நமக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான டயட் எடுத்துக்கிறது. அதாவது எல்லாமே கரெக்டான லெவலில் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், ஃபைபர் ரிச்சும் எடுத்துக்கணும். பட் வந்துட்டு கார்போஹைட்ரேட்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் பேலன்ஸ்டான ஹெல்தியான டயட் வந்து எடுத்துக்கணும். முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு தேவையான கருமுட்டை வந்துட்டு ஆரோக்கியமாக வளரணும்னா கீரை வகைகள் நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நாலுக்காலோட லிவர் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது மட்டன், பீஃப், அதோட லிவர்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். முக்கியமாக ஜங்க் ஃபுட், பேக்டு ஃபுட், அப்புறம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், அந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஹெல்த்தியாக வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்றது மட்டும் நம்ம அந்த ஓவல்யூஷன் டைமில் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கார்பரேட் ஃபர்டிலிட்டி சப்ளிமெண்ட்ஸ். அதாவது ஃபர்டிலிட்டி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஃபாலிக் அசிட், விட்டமின், ஜிங்க், அந்த மாதிரி நம்மளோட டாக்டர்ஸ்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம், அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்கிது. அதாவது பாலில் கலி கொடுக்குற மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா கூட ஃபாலிக் ஆசிட்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபாலிக் ஆசிட், விட்டமின் டேப்லெட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட ஓவல்யூஷன் டைமில் ரொம்பவே ஆரோக்கியமான கருமுட்டை வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட். அதாவது வெயிட் வந்துட்டு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎம்ஐ அப்படிங்கிறது, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதாவது அதே லெவலில் நார்மலாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை.
நம்ம ஓவர் வெயிட் ஆனாலும் பிரச்சனை தான், அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை தான், முக்கியமாக ஒபிசிட்டி லெவலுக்கு வந்துட்டோம்னா ரொம்பவே பிரச்சனை தான். நிறைய பேருக்கு தெரியும் பிசிஓடி அண்ட் தைரோய்டெலாம் இருக்கிறவங்களுக்கு கன்சீவாக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடியோ தைரோய்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஓவல்யூஷன் வந்துட்டு கரெக்டாக நடக்காது, கொஞ்சம் தள்ளி நடக்கலாம், இல்லைன்னா அது வந்துட்டு ப்ராப்பரான ஓவல்யூஷனாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தரமான ஓவல்யூஷன் வரும்போது தான் நம்ம கன்சீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ நம்மளோட வெயிட்டும் கூட நம்மளோட கன்சீவ் ஆகிற திறனை வந்துட்டு நிர்ணயிக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ஹெல்த்தியான வெயிட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கரு ஆரோக்கியமானதாகவும் தரமானதாகவும் வரும். ஸோ லாஸ்ட் ஒன், ரொம்ப முக்கியமான ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ரெக்னென்சி சீரீஸ் எல்லா வீடியோஸ்லேயுமே பாருங்கள், எல்லாத்துலேயுமே டீஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அதாவது நம்ம ஓவல்யூஷன் ஆகணும்னாலும், நம்ம கன்சீவ் ஆகணும்னாலும், நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கணும்னாலும், நம்மளோட எல்லா ப்ரெக்னென்சி ஸ்டேஜஸ்லேயுமே நம்ம டீஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவல்யூஷன்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. நம்ம டீஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் நமக்கு தரமான ஆரோக்கியமான கருமுட்டை வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வேறு எதை பற்றியுமே நினைக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டை வந்துட்டு வெளியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த 5 வழிகளை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரமான ஆரோக்கியமான கருமுட்டை வந்துட்டு வெளியே வரும். ஸோ ஓவல்யூஷன் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். தேங்க்யூ.